விருச்சிக ராசி அன்பர்களே குருவினுடைய நட்சத்திரமான விசாகம் நான்கு நட்சத்திர பாதங்களையும் சனியினுடைய நட்சத்திரமான அனுசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் புதனுடைய நட்சத்திரமான கேட்டை ஒன்று முதல் நான்கு நட்சத்திர பாதங்களையும் ஆக மொத்தம் இந்த ஒன்பது நட்சத்திர பாதங்களை தான் இந்த விருச்சிக மனை இந்த விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் இருக்கின்ற கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் எங்க போய் அமர்ந்திருக்கார் அப்படின்னா இரண்டாம் இடம் என்கின்ற தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கார் உங்க ராசியிலேயே கேது பகவானும் உட்கார்ந்திருக்கார் அப்ப கேது பகவான் இருக்கிறதுனால பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை இந்த மாதத்திலிருந்து அதாவது இந்த பிப்ரவரி ஒன்பதாம் தேதியிலிருந்து பாத்தீங்கன்னா இந்த கேது பகவான் குருவினுடைய நட்சத்திர சாரத்தில் தான் பிரயாணம் பண்றார் அப்ப குரு என்பது உங்களுடைய ராசிக்கு தனம் குடும்பம் வாக்குஸ்தானாதிபதி மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானாதிபதியினுடைய நட்சத்திர சாரத்தில் கேது பகவான் செல்வதால உங்களுக்கு இந்த கேது பகவான் இந்த மாதம் உங்களுக்கு குடும்பம் சார்ந்த நல்ல அனுகூல பலன்களை தான் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லணும் அப்ப கேது பகவான் உச்சமாக இருந்து ஞானத்தையும் அனுபவ பாடத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுத்திருப்பார் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பல ஸ்ட்ராட்டஜி பிளான்களை கையாண்டு வெற்றிகரமாக தொழில் சார்ந்த விஷயத்திலும் குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் ஒரு திருப்திகரமாக நடத்தக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லணும் அப்ப இந்த செவ்வாய் பகவான் இந்த பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை யாருடைய நட்சத்திர சாரத்தில் இருக்க அப்படின்னா சுக்ரன் அப்ப சுக்ரனுங்கிறது உங்களுக்கு ஏழுக்குரியவன் ஸ்தானாதிபதி அவர் உங்களுடைய ராசி அதிபதியுடன் சேர்ந்து குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பை உருவாக்கும் அப்போ உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்கு திருமணத்துக்கான அமைப்பை உருவாக்கும் அதே சுக்கரன் வந்து பனிரெண்டுக்குரியவனாக இருக்கிறதுனால குடும்பஸ்தானத்தில் குடும்ப உறுப்பினருக்காக நீங்க செலவு செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அல்லது குடும்பத்துல பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலமாகத்தான் உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லணும் அடுத்து இரண்டுக்குரியவன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நான்காவது இடமான போய் அமர்ந்திருக்கின்றது குரு பகவானுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வலுவாக இருக்கின்ற காரணத்தால குடும்பத்துக்கு தேவையான பொருளாதாரங்கள் அப்ப குடும்பத்துக்கு தேவையான பண வரவு அப்போ குடும்பத்தில் உறுப்பினர்களை இணைத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் உங்களுடைய வாக்கு பேச்சுக்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லணும் மூன்றுக்குரியவன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வலுவாக இருக்கார் அப்ப தைரியம் தன்னம்பிக்கை வீரியம் அதிகமாக இருக்கும் எந்த விஷயமும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே சனி பகவானும் புதனும் சூரியனும் இணைந்து மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கின்றார் அந்த புதன் பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு லாபாதிபதி சூரிய பகவான்ங்கிறது உங்களுடைய பத்துக்குரியவன் தொழில் ஸ்தானாதிபதி தொழில் காரகன் இணைந்து மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து தன்னுடைய சம சப்தம பார்வையாக ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தின் மீது பதிந்து அந்த பாக்யஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதியே அதே மூன்றாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தால தொழில் சார்ந்த விஷயத்திலும் வேலை சார்ந்த விஷயத்திலும் இந்த மாதம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் அதுவும் பர்டிகுலரே புதன் அப்படிங்கிறது வித்தைக்காரகன் அதாவது வியாபார நுணுக்கத்துக்கு காரகன் சோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அதே சமயத்தில் பேச்சை மூலதனமாக செய்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் ஒரு கன்சல்டன்சி துறை எடுத்து நடத்தி கொண்டிருந்தாலும் சரி ஒரு மார்க்கெட்டிங் ஜாப்பாக இருந்தாலும் சரி அல்லது உங்க பேச்சு மூலதனமாக இருக்கின்ற வக்கீல் சார்ந்த துறைகள் இருந்தாலும் சரி ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லணும் அப்போ புதனும் சூரியனும் இணைந்து புதன் ஆதித்ய யோகம் உங்களுக்கு கிடைக்கிறது அதாவது தொழில் ஸ்தானாதிபதியும் அதே சமயத்தில் லாபஸ்தானாதிபதியும் இணைந்திருக்கின்ற காரணத்தால நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மூலமாக உங்களுக்கு ஒரு லாபம் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி எடுத்து செய்கிறீர்களோ அதற்கு தகுந்த மாதிரி ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்ப மூன்றாம் இடம் என்பது கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் அதாவது பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்போ கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்க போகிறது அதே சமயத்தில் தகவல் தொடர்பு துறை சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்போ கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி சாப்ட்வேர் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய புகழ் மிளிரப்போகுது அப்படின்னு சொல்லணும் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுடைய உழைத்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் ஒரு சிலருக்கு விரும்பிய இடத்துல இடமாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அற்புத தருணங்கள் இருந்த மாதமாகத்தான் இந்த விருச்சிக ராசினருக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லணும் நான்குக்குரியவன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் தனக்கு பனிரெண்டாம் இடமான மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால விற்பனையாகாத நிலங்கள் எல்லாமே விற்பனையாக கூடிய ஒரு அமைப்பு தான் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு அதாவது இந்த விருச்சிகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப நாளா பிரச்சனை இருந்து கொண்டிருந்தது அது ட்ரீட்மெண்ட் ஆனாலும் சரியில்லைன்னா கூட இந்த மாதம் ீட்மெண்ட்னால சரியாக கூடிய ஒரு அமைப்பை தான் உருவாக்கப் போகிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கூட அதற்கான பாக்கியனுடைய சாத்தியக்கூறுகள் தெளிவாக இருக்கிறது அப்போ அந்த குரு பகவான் நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய பார்வையை தன்னுடைய ஏழாவது பார்வையாக சம சப்தம பார்வையாக பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தின் மீது பதுகின்ற காரணத்தால குரு சம்பந்தப்பட்ட சொல்லிக் கொடுக்கக்கூடிய போதனைகள் சம்பந்தப்பட்ட சட்டத்துறை வக்கீல் சார்ந்த விஷயங்கள் இருப்பவர்களுக்கும் கூட ஒரு புகழையும் ஒரு அங்கீகாரம் தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் உங்களுக்கு இருக்க போகிறது அதே சமயத்தில் தங்கம் சார்ந்த தொழில் இருப்பவர்களுக்கும் வங்கியில பணிபுரிவர்களுக்கும் கூட ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை ஒரு சாதகமான தான் இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லணும் ஐந்துக்குரியவன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால குழந்தைகளினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்வது சிறப்பு ஏன்னா கேது பகவானும் குருவினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சின்ன சின்ன உபாதைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது வேலை சார்ந்த விஷயத்தில் அனுகூல பலன்கள் தான் ஏன்னா வேலை என்ன படிப்பு படித்திருக்கிறார்களோ அந்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு படிப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்க போகுது ஏன்னா புதனும் சூரியனும் இணைந்து புதன் ஆதித்ய யோகத்தை கொடுக்கக்கூடிய காரணத்தால எதிர்பாராத விதத்துல சில கோர்ஸுகள் எடுத்து படிக்கக்கூடிய அமைப்பும் இந்த மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லணும் ஆருக்குரியவன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தனக்கு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் இருக்கிறதுனால வேலையில் உங்களுக்கு ஒரு பாக்யம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லணும் அப்போ இதுவரை நீங்கள் உழைத்த உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கப் போகிறது இதுவரைக்கும் நீங்கள் நல்லா உழைச்சிருப்பீங்க அந்த பயன் யாருக்காவது போயிருந்தனா கூட இந்த மாதம் முதல் உங்களை புரிந்து கொள்வார்கள் உங்களுடைய உழைப்புடைய அந்த தகுந்த பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது அது பர்டிகுலரா பாத்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு புகழையும் ஒரு அங்கீகாரத்தையும் தேடிக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் தென்படுகிறது ஏழுக்குரியவன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா எங்க போய் அமர்ந்திருக்கார் அப்படின்னா தனக்கு எட்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டம் சிறப்பு என ராகு பகவானும் அங்கு இருக்கார் மற்றவர்களுடைய தலையீடு உங்களுடைய குடும்பத்தில் வராமல் பார்த்து கொள்வது சிறப்பு கூட்டாளிகள் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் இந்த காலகட்டம் அடுத்து எட்டுக்குரியவன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் எங்க போய் அமர்ந்திருக்காருன்னா மூன்றாம் இடம் என்கின்ற முயற்சி ஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார் அப்போ எட்டுக்குரியவன் தனக்கு எட்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால எப்பேற்பட்ட வழிகள் எப்பேற்பட்ட எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லணும் அப்போ வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரெண்டு நாட்களாக இருக்கிறது இருக்கிறது இழுத்தடித்து கொண்டு இருக்கிறது என்றிருப்பவர்களுக்கு இது சாதகமாக முடியக்கூடிய தருணம் அல்லது முற்றுப்புள்ளி இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் அசிங்கம் அவமானம் போன்ற தொழிலை அதற்கு தகுந்த தொழிலை எடுத்து நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு அனுகூல பிராப்தங்கள் இந்த மாதம் இருக்க போது அப்படின்னு சொல்லணும் பாக்யாதிபதி தகப்பன் சார்ந்த விஷயங்கள்ல அனுகூல பிராப்தங்கள் தந்தையின் மூலமாக உங்களுக்கு நல்ல பல அனுகூலங்கள் அதே சமயத்தில் வெளிநாடு வெளிநாட்டு செல்லணும் அல்லது வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கும் கூட ஒரு சிலருக்கு அதன் மூலமாக நல்ல அனுகூல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலர் வெளிநாட்டில் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கான பிஆர் அப்ளை பண்ணியிருந்தா கூட அது கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் தேன்படுகிறது பத்துக்குரியவன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்திலும் நான்காம் இடம் அதாவது இந்த பிப்ரவரி பதி நான்காம் தேதி நான்காம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால அரசு அரசு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூல பிராப்தங்கள் அரசியல்வாதிகளுக்கு ஒரு புகழை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்ற சொல்லணும் பதினொன்றுக்குரியவன் என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் மூன்றாம் இடம் என்கின்ற முயற்சி ஸ்தானம் தனக்கு ஐந்தாம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை குளிக்கக்கூடிய அமைப்பு அதே எட்டுக்குரியவனும் என்று சொல்லக்கூடியது புதன் பகவான் தான் அப்போ எதிர்பாராத விதமாக ஷேர் மார்க்கெட் சார்ந்த தொழிலும் லாட்டரி போன்ற அமைப்புகளில் கூட எதிர்பாராத விதமாக தன பிராப்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாகத்தான் உங்களுக்கு இருக்க போது அப்படின்னு சொல்லணும் பனிரெண்டுக்குரியவன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் குடும்ப ஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்துக்கான சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு ரகசியம் சார்ந்த விஷயங்கள்ல காக்கணும் அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் குரு பகவானுடைய பார்வையும் பனிரெண்டாம் இடம் என்கின்ற விரயஸ்தானத்தின் மீது பதிகின்ற காரணத்தால் உளவுத்துறை சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு ஒரு அனுகூல பிராப்தங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லணும் ஸோ ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய முயற்சி தன்னம்பிக்கை தைரியத்தினுடைய பலனாக நீங்கள் செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் எந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் குடும்பத்தில் செய்யக்கூடிய அமைப்பும் ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இருக்கும் என்று சொன்னால் இந்த விருச்சிக ராசினருக்கு மிகையாகாது விருச்சிக ராசினருக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒரு நல்ல சுபமூர்த்த நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி ఏళం తేదీ పది తేదీ இருபதாம் தேதி இந்த நாட்கள்ல அனைத்து விதமான சுப காரியங்கள் செய்வதற்கு ஒரு ஏதுவான நாட்களாக உங்களுக்கு அமையப்போகுது அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னா சந்திராஷ்டம நாட்கள் அதாவது உங்களுடைய இருந்து சந்திரன் எட்டாம் இடத்துல பிரயாணம் செய்யக்கூடிய அந்த நாட்கள் அதாவது பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி மாலை ஐந்து ஐந்து முதல் பிப்ரவரி பனிரெண்டு முழுவதும் பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி விடியற்காலை ஐந்து பத்தொன்பது வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல ரெகுலரா ரொட்டீனா நீங்க செய்யக்கூடிய அனைத்து வேலைகளை செய்யலாம் புதிய முயற்சியில் இறங்குவது புதிய காரியங்களை தவிர்ப்பது நலம் மேலும் வண்டி வாகனத்தில் செல்லும் போது இந்த நாட்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டனையும் ஆல் நோட்டிபிகேஷனையும் கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்